அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இமாம் வாலித் ஹக்கீம். நான் ஆர்டிக் நார்வே நாட்டில் இருந்து பேசுகிறேன். இங்கே மணி இப்போ 10:50. நாங்கள் இப்போ தான் இங்கே தராவே தொழுவை முடித்தோம். பள்ளிவாசல் பார்த்தா அந்த பக்கம் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கெல்லாம் மிட் நைட் சன் காமிக்க போகிறேன், அதாவது இரவிலும் மறையாத சூரியன். சுபஹானல்லாஹ், நீங்களே பார்க்கலாம். இங்கே மணி இப்போ 10:50, ஆனால் எவ்வளவு வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் மிட் நைட் சன் பாருங்கள். என் பின்புறம் இருக்குது. இந்த சூரியனை பார்த்தா மலைக்கு பின்னுக்கு மறையிற மாதிரி இருக்குது, ஆனால் இந்த மாதம் முழுவதும் இங்கே சூரியன் மறையாது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறது உங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்கலாம். சுபஹானல்லாஹ், இங்கே பாருங்கள், இந்த பக்கம் மேற்கு, ஆனால் இங்கே சூரியன் மேற்கு பக்கம் மறையிறதில்லை. அதோடு இங்கே சூரியன் இந்த மாதம் முழுவதும் மறையாது. இப்போ பார்த்தால் வடக்கு பக்கம் சூரியன் இருக்குது. ஏனென்றால் இந்த சூரியன் வானத்தை வட்டமாக சுற்றி சுற்றி வருவதால். இப்போ என் பின்புறம் பார்த்தால் இன்னொரு அழகான காட்சி. இங்கே தான் முழு நிலா. இந்த பக்கம் முழு நிலா இருக்குது, இந்த பக்கம் இரவு சூரியன் மிட் நைட் சன், அந்த பக்கம் முழு நிலா. சுபஹானல்லாஹ், இவ்வளோ ஒரு அழகான காட்சி இங்கே பார்க்குறோம். இன்னொரு அருமையான செய்தி உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த மிட் நைட் சன் பற்றி குர்ஆனில் சூரத்துல் காஃபில் சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு படிங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப மக்கள் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் எப்படி இங்கே நோன்பு வைக்கிறீர்கள்? உங்களுக்கு சூரியன் உதிக்கிறதும் தெரியாது, மறைவதும் தெரியாது, அப்புறம் எப்படி நோன்பு வைக்கிறீங்க? இங்கே எப்படி நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்றால், மக்கா நேரத்தை பின்பற்றி நாங்கள் நோன்பு திறக்கும் போது எங்கள் முன்னாடி சூரியன் இருக்கும். சில பேர் அது வந்து ஹராம் என்று சொல்கிறாங்க, ஆனால் இங்கே எங்களுக்கு சூரியன் மறைவதே இல்லையே, அப்புறம் எப்படி? அதான் நாங்கள் மக்கா நேரத்தை பின்பற்றோம். பிறகு தராவீத், ஃபஜ்ர் எல்லா மக்கா நேரம் பற்றி தான் பயணிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இது கொஞ்ச நாள் தான், அப்புறம் சன்ரைஸ் சன்செட் இயல்பு நிலைக்கு வந்துவிடும். அப்போ இந்த லோக்கல் டைம் படி 22 மணி நேரம் நாங்கள் இங்கு நோன்பு வைப்போம்.